தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் எங்கு பார்த்தாலும் வந்து அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள், நிர்வாகிகள் அப்படின்ட்டு ஒரே கரை வேட்டிகளாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிறதும், அங்கே இருக்கக்கூடிய வந்து ஹோட்டலாகட்டும் லாட்ஜ் ஆகட்டும் எங்கேயுமே வந்து இடமே இல்லை அப்படின்ற விஷயங்களும், அதை தாண்டி வந்து அங்கே நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம், அங்கே வந்து ஒருவரை ஒருவர் வந்து குற்றம் சாட்டி கொள்கின்ற அந்த விஷயம், பொதுவாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, வந்து அதிமுகவினரை வந்து சந்திக்கவே வந்து வாக்காளர்களை விடுறதில்லை. பல முகாம்களில் அவங்கெல்லாம் வந்து அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பணம் கொடுக்கப்படுகிறது, அது மட்டும் இல்லை உணவு கொடுக்கப்படுகிறது, இப்படின்னு பல விதமான வந்து வடிவத்தில் அவர்களுக்கு வந்து ஒரு வந்து கொடுக்குறாங்க, உணவாக கொடுக்குறாங்க, பணமாக கொடுக்குறாங்க, டோக்கனாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பல தகவல்கள், அதாவது பணமே வந்து செழித்து கொட்டிக்கொண்டிருக்கிறது ஈரோடு கிழக்கு அந்த சட்டப்பேரவை தொகுதியில் அப்படின்னு தொடர்ந்து செய்திகள், அதுவும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுறதுலேருந்தே நமக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரியுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பணம் ஒரு மையப்புள்ளியாக வந்து இந்த தேர்தலில் நிற்குதா, இது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறப்போகிறதா, வெற்றி தோல்வியை மக்கள் வந்து உண்மையிலேயே இதை தான் விரும்புகிறாங்களா, மக்களுடைய எதிர்பார்ப்பு தான் என்ன ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நம்மோட வந்து அரங்கில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். அவரை முதல்ல வரவேற்கலாம். வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக வந்து இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு இனியன் ராபர்ட் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பணம் அப்படிங்கிறது தான் ஒரு வெற்றியை தோல்வியை வந்து தேர்தல் களத்தில் இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய விஷயமா வந்து மாறி இருக்கா, வந்து மக்களை வந்து அந்த பார்வையில் வந்து சுருக்குகின்றனவா வந்து எல்லா கட்சிகளும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி. என்னதான் நம்ம வந்து பணம் கொடுப்பதும் வாங்குவதும் வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு வாக்காளர்களை பார்த்து நம்ம சொன்னாலும் கூட, இந்த விஷயத்தை சுற்றி சுற்றியே வந்து பல இடைத்தேர்தல்கள் சுழல்வதையும் இந்த காரணத்தினால தேர்தல்கள் நிறுத்தப்படுவதையும் நம்ம தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஈரோடு சட்டப்பேரவை கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படின்ற விஷயம் அங்கே எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? மக்கள் வந்து அதை தான் விரும்புகிறாங்களா இடைத்தேர்தலில்? அதாவது ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து, அது பாராளுமன்ற இடைத்தேர்தலாக கூட வச்சுக்கலாம், எந்த ஒரு இடைத்தேர்தலிலும் பணம் விளையாடுவது என்பது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால வந்து பணம் விளையாடாவிட்டால் தான் இது ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா ஸோ பணம் விளையாடுவது என்பது ஒரு சராசரியான ஒரு நிகழ்ச்சி. மக்கள் கிட்டத்தட்ட வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, அடுத்த தெருவில் பணம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தெருவில் ஏன் கொடுக்கலன்னு டிமாண்ட் பண்ற அளவுக்கு மக்கள் இருக்காங்க, கோச்சிக்கிற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மக்களை கொண்டு ஒரு இக்கட்டில் கொண்டு விட்டுட்டாங்க இந்த அரசியல் கட்சிகள். ஸோ அதனால இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் நீங்க சொல்ற மாதிரியான பணம் விளையாடுவது என்பது நிச்சயமாக ஆளுங்கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி ரெண்டு பேருமே பணம் விளையாடுவது வந்து நிச்சயமா அங்கே இருக்க தான் செய்யும். ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கூட இருக்கும், ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறதுனால அந்த வசதிகள் அவங்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்ட கட்சிக்கு பண வசதி இருந்தாலும் அதிகார வசதி இல்லாதனால அவர்களால் சில விஷயங்கள் செய்ய முடியாது என்பது உண்மை. ஆனா பணம் மட்டுமே வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்குமானா, எதிர்கட்சியை பொறுத்த மட்டும் வந்து ஒரு ஆளுகின்ற கட்சி அது எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்தாலும் அதற்கென்று ஒரு ஆன்டி இன்குமன்சி ஃபேக்டர் அங்கே ஒர்க் பண்ணும். ஆக்சுவலா அது அதிருப்தி எல்லோரையும் நீங்க 100% எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. அதனால வந்து அதிருப்திகள் இருக்கதான் செய்யும். அந்த அதிருப்தியை எவ்வளவு தூரம் வந்து எதிர்கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக ஓட்டுகளாக மாற்றுகிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதிமுக வந்து கொஞ்சம் ஒரு இரட்டையலை கிடைச்சிருக்கு. அந்த பகுதியில எடப்பாடி கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர். அதே மாதிரி மாநில அரசின் பிரச்சனைகள், மாநில அரசோட செய்யத்தவறிய சாதனைகள், செய்யத்தவறிய உறுதிமொழிகள், தேர்தல் உறுதிமொழிகள்லாம் அவங்க கொண்டு வைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஆளுங்கட்சிகிட்டேருந்து ஒரு எதிர்ப்பை, ஒரு கடுமையான எதிர்ப்பையை சம்பாதிக்கிறாங்க. காரணம் வந்து பணப்பட்டுவாடா மற்றும் அதிகாரம் போன்ற விஷயங்கள் இருக்கிறது காரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷன்ஸை பொறுத்த மட்டும் அங்கே நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கிறாங்க, தேமுதிகனு ஒரு கட்சி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த அதிமுக திமுகவுடைய இந்த போட்டியில் வந்து அவங்கெல்லாம் இருக்கிற இடமே ஆக்சுவலாக அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸையே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறத நம்ம பார்க்குறோம். சீமான் கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறதுனால அவருடைய பிரச்சாரம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல வெளியில தெரியறத நம்ம பார்க்குறோம்.
இந்த ஈரோடு ஈஸ்ட் எலெக்ஷன்ஸை பொறுத்த மட்டும் இது மற்ற கடந்த காலத்தில் நடந்த பை எலெக்ஷன்ஸை விட ஒன்றும் மாறுபட்ட ஒரு விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் நான் சொன்ன மாதிரி ஆளுங்கட்சி தான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு பாக்குறோம். அதே மாதிரி ஆளுங்கட்சி பல விதமான விஷயங்கள் பண்ணுவாங்க. மைதாப்பூர்ல வந்து லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு கொடுத்தாங்க, அரவக்குறிச்சியில பேப்பருக்குள்ள பழத்தை வச்சு கொடுத்தாங்க, அப்புறம் கிராமத்தையே தத்தெடுத்தாங்க. அரவக்குறிச்சியில ஒரு ஃபார்முலா இருக்கு, அது பட்டி ஃபார்முலான்னு பேரு. அந்த பட்டி ஃபார்முலாவை இங்க ஈரோடு கிழக்குல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசியலுக்கு அது புதுசு, பட்டி ஃபார்முலான்றது. அது ஈரோடு கிழக்குல இப்ப இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. திருமங்கலம் ஃபார்முலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது அடுத்த ஃபார்முலா இப்ப வந்திருக்கீங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கேண்டிடேட் வந்து அங்க பாரம்பரிய மிக்க ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர், ஒரு முக்கியமான தலைவர், அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறான் செய்யும். அப்புறம் ஜாதி கணக்குகள் வேற இருக்கு. பணம் மட்டுமே ஒரு விஷயத்தை திருப்திப்படுத்த, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாது என்பது என்னுடைய கருத்து. பணம் கொட்டப்படும், பட் அது மட்டுமே காரணம் அல்ல வெற்றி பெறதுக்கு. ஆமா, இனியன் சார், இந்த இடத்துல தான் அதாவது இப்ப ஆளும் கட்சி வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்க. ஸோ அதற்கேற்ற வந்து ஒரு ஒரு எட்ஜ், ஒரு அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலில் இருக்கும் அப்படின்னு தான் வந்து பிரியன் சார் வந்து சொல்றாரு. ஸோ அதனால எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டையும் பார்த்தா அதிக அளவுக்கு இந்த பண விநியோகம் அப்படிங்கிறதும் அந்த முகாம் அந்த பட்டிங்கிறாரு முகாம்னு நான் சொல்றேன், அந்த இடத்துல வந்து வேட்பாளரை சந்திக்கவே விடாம வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வருதே, இத வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு? அனைவருக்கும் வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஜனநாயக குடியரசுன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். வேடிக்கையாக இருக்குது. ஏன் அப்படின்னா வெளிப்படையா சொல்லணும்னா காங்கிரஸ் கிட்ட கட்சி கிட்ட பணமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஃபண்ட்ஸ் எல்லாரும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஆரம்பிச்சு பல கோடிக்கணக்கான பணங்கள் எல்லாமே வந்து பாஜக நோக்கி போயிருக்கிற சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி கிட்ட செலவு செய்யறது எந்த பணமும் கிடையாது, கொடுப்பதுக்கு எந்த பணமும் கிடையாது. நாங்கள் முழுமையாக நிற்பது எங்களுடைய கட்சியினுடைய அடையாளத்தில், தலைவர் ராகுல் காந்தியினுடைய நற்பெயரிலும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஓராண்டு ஒன்றரை ஆண்டு சாதனையை நம்பித்தான் நாங்கள் நிற்கிறோம். அதுல எங்களுக்கு வரவேற்பு உள்ளது. ஒருவேளை பணம் கொடுப்பதாக இருந்தால் தேர்தல் ஆணையம் இருக்கிறது, அவங்க என்போர்ஸ்மெண்ட் இருக்கிறாங்க, அதை அவங்க வந்துட்டு சேலஞ்ச் பண்ணட்டும். ஒண்ணு எங்களுக்கு நாங்க அதை வேண்டாம்னு சொல்லலையே, ஆக்ஷன் எடுங்க, கைது பண்ணுங்க, நீங்க ரைட் நடத்துங்க, எது வேணா பண்ணுங்க, எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நாங்க வரவேற்க தானே செய்யறோம், நாங்க அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு அதிமுக எங்களுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி இருக்கிறது யாரு? பிஜேபி. பிஜேபி தான் இன்னைக்கு ஒன்றியத்தினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அப்போ ஆளுங்கட்சியும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்க ஒண்ணும் பண்ண முடியல, நீங்க பணம் கொடுத்து வெற்றி பெற போறீங்க அப்படின்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு தோல்வி பயத்துல ஒரு சாக்கு சொல்ற மாதிரி தான் இருக்குதே தவிர, நீங்க தேர்தலில் வந்து உண்மையிலே களத்துல நீங்க நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து இறங்கி சண்டை போற திராணி இல்லாத கூட்டம் சொல்லக்கூடிய ஒரு கோழைத்தனமான குற்றச்சாட்டை தான் பதிவு செய்யறேன். இல்ல, இவிகேஎஸ் இல்ல இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள்கிட்ட ஒரு வந்து ஒரு சமூக வலைதளத்தை சேர்ந்த நிருபர் வந்து கேக்குறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவினரே அதிகமா இங்க நான் பார்க்கவே இல்லை, இந்த என் கண்ணிலேயே படல, அவங்க எல்லாம் பிரச்சாரத்துல இருக்காங்களானே தெரியல அப்படின்னு சொல்றத பார்த்தாக்கா உண்மையிலேயே இந்த வாக்காளர்களை சந்திக்க விடலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதனாலதான் இந்த கேள்வியை திரும்ப வைக்கிறேன். நீங்க காங்கிரஸ் கட்சி கொடுக்கல அப்படின்னா கூட திமுக மேல ஒரு வீடியோ புகார் கூட வந்தது, அமைச்சர்கள் பேசினாங்க அப்படின்னு, அது கூட தேர்தல் ஆணையத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து பிஜேபி தொடர்ந்து முன்வைக்குது. அப்போ அதெல்லாம் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கூட நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா, இல்லை அதை வந்து பரிசீலனையே பண்ண மாட்டீங்களா? ஏன்னா ஒரு வீடியோவே வந்திருக்கு, இந்த இந்த டேட்டுக்குள்ள இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள், அது வந்து இனிமே தான் வந்து தேர்தல் ஆணையம் அதை வந்து பரிசீலனை செஞ்சு சொல்லணும் அது உண்மையா இல்லையா அப்படின்றத. இருந்தாலுமே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள், அதுவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வரும்போது அதுல ஏதாவது நிச்சயமா உண்மை இருக்கும் அப்படின்னு தானே மக்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும் பொழுது தோணும்?
இல்ல அது வந்து இப்ப நான் நேத்து வரைக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில தான் நான் இருந்தேன். நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள். உண்மையிலேயே களத்துல அதிமுக இல்ல, நான் யதார்த்தத்துல களத்துல நின்று பார்த்தேன், அதிமுக களத்துல இல்ல, பெரும் பெரும்பாலான இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. அதற்கு எளிமையான காரணங்கள் உண்டு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும், அவங்க தோற்றுவ ஒன்று தோல்வி பயம் இருக்கிறது, எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாலும் இந்த எலெக்ஷன்ல எடுபடாது. ஏன்னா தொகுதிகள்ல 85 விழுக்காடு வாக்கு நிறைவேற்றியாச்சு, இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இருக்கு? அப்ப நிச்சயமா அவ்வளவு வெற்றி பெறுவாங்க தெரிஞ்சு போச்சு. ஓகே ஓகே சார், அக்னீஸ்வரன் சார், களத்திலேயே அதிமுக இல்லை, தோல்வி பயம் அப்படின்னு இனியன் சார் சொல்றணும். செந்தில் பாலாஜி அவர்கள் விரக்தியில பேசுறாங்க, தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எந்த ஆதாரமும் கிடையாது இதுக்கு, ஒரு விரக்தியில தான் பேசுது, ஒரு யூகத்தின் அடிப்படையில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உண்மையிலே ஒரு தோல்வி பயம்தான், அது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அதிமுகவும் பிஜேபியும் வச்சுக்கிட்டே வராங்க. நம்மளர் உரைகள் நிகழ்ச்சிக்கு வணக்கம். அது தோல்வி பயம் அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போய் திரு இவி கேஸ் இளங்கோவனை வந்து நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு ஏன் சொன்னார்? ஏன் கேட்டா நாங்க ஏற்கனவே நாங்க கூட்டணியில இருந்தோம், காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி, அங்க அவர் ஜெயிச்சவரும் வந்து அவருடைய மகன், அதனால சொல்லியிருக்கலாம். அதனால சொல்லியிருக்கலாம், கரெக்ட். 1.5 வருஷத்துல நாங்க வந்து 85% செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, கரெக்ட். இந்த விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்த்ததெல்லாம் மறந்துட்டாங்க போல. நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க, ஆனா நீங்க செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு முதல்ல உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நாங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் 505 செஞ்சு முடிச்சோன்னு சொல்லுங்கள், உங்களை யார் கேட்க முடியும்? ஏன்னா நீங்கள் தான் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறீங்க, 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. ஒன்று, ரெண்டாவது விஷயம், இப்போ முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சிவி சண்முகம் தேர்தல் ஆணையத்திட்ட போய் புகார் கொடுத்துருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட போய் புகார் கொடுத்துருக்குறாங்க. என்ன, 30,000 வாக்காளர்கள் அந்த பகுதியிலேயே அந்த மாவட்டத்துக்குள்ளே இல்லாதவங்க. ஒன்று, ரெண்டாவது, 7,396 பேர் வந்து செத்து போயிட்டாங்க, அவங்க ஓட்டையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு யாராவது வந்து போடுவாங்க, அவங்கெல்லாம் வந்து அப்புறம் டெத் சர்டிஃபிகேட்டை பார்த்து வாரிஸ் சர்டிஃபிகேட்டை பார்த்தா பார்க்க முடியும். ஒன்று, ரெண்டாவது. மூணாவது விஷயம், 1,036 பேர் திரும்ப திரும்ப பேர் இருக்குது. இதையெல்லாம் இவங்க சொல்கிறாங்கல்ல, தோல்வி பயம், புகார் கொடுக்குறாங்க, தேவையில்லாத பொய்யான இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் ஆதாரமாக கொடுத்துருக்குறாங்களே, தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்குறாங்களே, இது உங்களுக்கு தெரியாதா? ரெண்டு, கருங்கல் பாளையம் அப்படின்ற இடத்துல எப்பயுமே சார் பிரியன் சார் சொன்னது மாதிரி திருமங்கல ஃபார்முலா அதெல்லாம் கரெக்டு, நாடறிஞ்ச உண்மை எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஏதோ பட்டி ஃபார்முலா அப்படின்றாங்க, அது என்னன்னா பெரும்பாலும் அரசியல் கட்சியெல்லாம் வந்து வந்து உட்காரதுக்கு தான் காசு கொடுப்பாங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி அங்க உட்கார்ந்து கறி சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. நாம நாடு எங்க போயிட்டு இருக்கு? ஒட்டுமொத்தமா அங்க இருக்கக்கூடிய மக்களே சந்திக்க விரும்பலன்ற பதிலதான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி போலி வாக்காளர்கள்னு நீங்க சொல்றீங்க, வந்து டிஎம்கே எதிர்கட்சியா இருந்த போது கூட ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு மேடையில இறந்தவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து காமிச்சாரு. அது எலக்டோரல் ரோல்ங்கிறது தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பு, அதுல நீங்க எப்படி ஆளுங்கட்சியை போய் சொல்லுங்க? மக்களே சந்திக்க விரும்பவில்லை அப்படின்னா அவர் யார சொல்றாருன்னு தெரியல. அவங்க கூட கூட்டணி கட்சிகளை இன்னும் ஈரோடு கிழக்குக்கு போகாம இருக்காங்களே, கூட்டணி கட்சியே போக விரும்பாங்களே, அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் போனா கேள்வி கேட்பாங்க, ஏய் வேங்கவையில் என்னங்க ஆச்சு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டீங்களா? நீட்டு ஒரே கையெழுத்துல சூட்சமம் இருக்குன்னு சொன்னீங்களே, ஈரோடு கிழக்குலையாவது இப்ப 22 மாசம் கழிச்சு அந்த சூட்சமத்தை சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்பாங்க. சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு நீங்க 150% உயர்த்திருக்கீங்களே, கேட்க மாட்டாங்களா? செல்வி ஜெயலலிதம்மா 700 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்களே, அங்க ஈரோடு மக்கள் வந்து கைத்தறி நெசவு மக்கள் அதிகமா இருக்கிறாங்களே, அதை நீங்க ரத்து பண்ணீங்களே, கேட்க மாட்டாங்களா? 52% மின்சாரத்தை ஏத்திருக்கீங்களே, கேட்க மாட்டாங்களா? இதையெல்லாம் கூட்டணி கட்சிங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க எல்லாம் போல. ஆனா இவங்க நாங்க தோல்வி பயம், அதிமுகவை பார்க்கவே முடியவில்லை இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் மரியாதைக்குரிய காமராஜர் இன்னும் சாகவில்லை,
கக்கன் இன்னும் சாகவில்லை, சத்தியமூர்த்தியில் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. இவர்கள் மூன்று பேரும் திரு செந்தில் பாலாஜி ரூபத்திலே வாழ்கிறார்கள். போன இடைத்தேர்தலில் என்ன நடந்துச்சு? இது போன இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் அவருக்கு பேர் கொலுசு பாலாஜின்னு சொன்னாங்க, சொன்னாங்களா இல்லையா? இப்போ டோக்கன் பாலாஜி, எந்த டோக்கன்? அதாவது நீங்கள் தங்க காசுக்கு இது டோக்கன் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இவ்வளவு வசதியாக இருக்கக்கூடிய நீ இதுக்கு முன்னாடி டோக்கன் கொடுத்தது அதிமுகவில் தானே? எதுங்க? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டோக்கன் கொடுத்தது வந்து அதிமுக தானே? அது கொடுத்ததுனால தான் அந்த கட்சி எல்லாம் போச்சு. அதிமுகவும் திமுகவும் போகிற அளவுக்கு நடந்தது. இருக்கட்டும், அந்த கட்சியில் இருந்து கொடுத்தவர் தானே இவரும். அப்போ அமமுகவில் இருந்து கொடுத்தவர் இப்போ வந்து திமுகவுக்கு தன்னுடைய ஊழியத்தை செய்கிறாரு. அதனால தான் மூணு துறைகள் கொடுத்துருக்குறீங்க. சாதாரண துறையா? அப்படியே செல்வாக்கு மிக்க துறை. படிப்படியாக டாஸ்மார்க்கை குறைப்பேன்னு சொன்னீங்க. 29,000 கோடிக்கு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய ஆட்சியில் 29,000 கோடி டாஸ்மார்க்கில் வருமானம் வந்துச்சு. இப்போ இந்த அரசு வந்த உடனே 36,100 கோடிக்கு விற்றுருக்குறீங்க. இதுதான் படிப்படியாக குறைக்கிறதா? இப்போ லேட்டஸ்ட்டாக 42,000 கோடிக்கு டாஸ்மார்க்கில் விற்று மக்களை நலன் காக்குறீங்க. யார் எப்படி போனாலும் என்ன, அதை விட நல்லா விற்றவங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் சிறப்பு விருது அவார்டு வேற கொடுத்துருக்குறீங்க. ஆகவே இவர்கள் இருக்கக்கூடியது 2 லட்சம் பேரில், 2,50,000 ஓட்டுகளில் இன்றைக்கி இருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே வந்து பணப்பரிமாற்றம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குன்றத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கண்ணு கட்டிய தூரத்துக்கு எதிரிகளே இல்லை. இவிகேஎஸ் இளங்கோவன் முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்கிறாரு, அதிமுக 4 எழுத்து அந்த நாளா பிரிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறாரு. நாளா பிரிஞ்சு கிடந்து பிரிஞ்சு கிடக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ காங்கிரஸ் எத்தனையோ பிரிஞ்சு கிடக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும். அதை பேசாதீங்க. கூட்டணி இந்த சைடு ஸ்ட்ராங்கா நிக்குதா இல்லையா? அதைத்தான் நான் கேட்கிறேன். கூட்டணி கட்சி தலைவர் ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் ஏன் வரல? ஏன் வந்து நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் வரல? ஏன் முத்தரசன் வரவில்லை? ஏன் திரு பாலகிருஷ்ணன் வரவில்லை? ஓகே பிரியன் சார், இந்த இடத்துல ஒரு சொன்னதை சரியா நிறைவேற்ற முடியல. இப்ப அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி இந்த சொத்து வரி உயர்வு, இந்த மின் கட்டண உயர்வு, அதே மாதிரி ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை வந்து யூனிட் எடுப்போம் அப்படின்னு சொன்ன பல விஷயங்கள், மக்களை பாதிக்க நேரடியாக பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள், இன்னொன்று அந்த சாயக்கழிவு பிரச்சனை ஈரோடு பொறுத்த வரைக்கும், இப்படி அந்த பிரச்சனைகள் எல்லாம் அட்ரஸ் பண்ணவே இல்லை. அதை எங்கேயாவது மக்கள் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான வேறு விதமான விஷயங்களில் வந்து இறங்கியிருக்காங்களா ஆளும் கட்சியினர்? அதை கேட்கக்கூடாது. ஆனால் வெற்றி அதிக அளவு மார்ஜினில் ஜெயிக்கணும். ஸோ இந்த ரெண்டு நோக்கமும் நிறைவேறணும் அப்படின்னா அதை நிர்மாணிக்கக்கூடிய விஷயம் பணம் அப்படின்றது இங்கே முடிவு பண்ணப்பட்டிருக்கா? இல்ல, அதாவது எவ்வளவு சிறப்பான ஆட்சியா இருந்தாலும் கொஞ்சம் மக்களுக்கு அதிருப்தி இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன். நான் அதனால வந்து இந்த 20 மாத திமுக ஆட்சியில வந்து முற்றிலும் வந்து மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அல்லது முற்றிலும் மக்கள் திருப்தியா இருக்காங்க சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மிக்சடான ஒரு கலவையான ஒரு ரியாக்ஷன் தான் மக்கள்கிட்ட இருக்கும். இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு கொடுத்தது பெண்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கறது கல்லூரி பெண்களுக்கு சந்தோஷமா இருக்கும். தொடக்கப்பள்ளியில பிரேக்ஃபாஸ்ட் போடுறது அந்த பசங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கும். வீடு தேடி வந்து பிளட் பிரஷர் சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து மாத்திரையை மாதம் மாதம் கொடுத்துட்டு போகிறது அந்த பேஷண்ட்ஸுக்கு சந்தோஷமா இருக்கும். கொரோனால படிப்பு விடுபட்டு போன படிப்பு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லம் தேடி கல்வின்னா அந்த பசங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகலாம் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து சொல்லுவாங்க. எதிர்த்தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க டீசல் விலையை குறைக்கல, நீங்க சொன்ன மாதிரி மாதத்துக்கு ஒரு மாதிரி மின் கட்டணம்னா ஸ்லாப் வைஸ் பார்க்க போகும்போது மக்களுக்கு அது கட்டணம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உரிமைத்தொகை 1000 ரூபாய் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க சொல்றதுக்கான கல்வி கடன் ரத்துனாங்க, அது ரத்து பண்ணலை. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மோசமா இருக்கு அப்படின்னு இந்த அதிமுக தரப்புலேருந்து சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து ஒரு இடைத்தேர்தல். அதாவது ஆளுங்கட்சி தன்னுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட சொல்றதுக்கும் ஆளுங்கட்சி செய்ய தவறியவைகளை எதிர்கட்சிகள் மக்கள்கிட்ட சொல்றதுக்குமான ஒரு வாய்ப்பா நான் பாக்குறேன். அந்த இடையில வந்து இந்த பணம் விளையாடுற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். இடைத்தேர்தல்னால பணம் வந்து எவ்வளவு தூரம் மக்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இந்த பணத்தெல்லாம் தாண்டிதான் ஆர்கே தேர்தல், ஆர்கே நகர் தேர்தல் ஆளுங்கட்சியான அதிமுக தோற்றதுன்றதை நீங்க பாக்கணும். நீங்க 89ல வந்து ஆளுங்கட்சியான திமுகவே தோற்றதுன்றது நீங்க பாக்கணும். நீங்க அதனால வந்து ஆளுங்க பணம் கொடுக்கறதுனாலயே ஆளுங்கட்சி வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது. மக்களுடைய அதிருப்தி ஆளுங்கட்சிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சாங்கன்னா மக்கள் எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு தோக்கடிப்பாங்க. இல்ல நாங்க திருப்தியா தான் இருக்கோம் ஆளுங்கட்சிகளுக்கு, ஓகே நோ ப்ராப்ளம், இந்த தேர்தல் ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் இல்ல, இந்த தேர்தலில் ஓட்டு போடுறது மூலமாக எதிர்கட்சி எம்எல்ஏ வந்தா இங்க ஒன்றும் நடக்காது, நமக்கு ஆளுங்கட்சி கூட்டணி எம்எல்ஏ இருந்தா காரியம் நடக்கும் அப்படின்னு நினைச்சால் அப்படி ஓட்டு போடுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க.
அவசியம் வந்து ஆளும் கட்சிக்கே இல்லையே. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 22 மாதங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கா மக்களுடைய மனசுல? ஏன்னா நீங்க சொல்றீங்க ஆளுங்கட்சினா அதிருப்தி இருக்கதான் இருக்கும்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருடங்களை நெருங்கினா நம்மளால உணர முடியறது ஒரு அதிருப்தி இருக்கும்னு. ஒரு 21 மாசத்துலயே அந்த அதிருப்தி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, அதற்கான அடிப்படை காரணங்கள் என்னவா நீங்க பார்க்கறீங்க? எதனால நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க அதிருப்தி இருக்கதான் செய்யும் அப்படின்ற விஷயத்த? உதாரணமா மின்கட்டண உயர்வு, அது அதிருப்தியை உண்டாக்கியிருக்கும். சொத்து உயிரி உயர்வு, அது அதிருப்தியை உண்டாக்கியிருக்கும். ஸோ இதெல்லாம் சாதாரண இப்போ ஜென்ரலாக இருக்கிற விலைவாசி உயர்வு, அதுக்கு மாநில அரசு தான் காரணமா, மத்திய அரசு தான் காரணமா தெரியாது. பெட்ரோல் சிலிண்டர் விலை 500 ரூபாயிலேருந்து 2014 இன்னைக்கு 1068 ரூபாய் இருக்கு. இது காரணம் யாருன்னு மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு இமீடியட்டாக என்ன தெரியும்னா, விலைவாசி ஏறிருக்கு, யார் காரணம் அப்படின்றது அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதை வந்து நீங்கள் மைனூட்டாக மைக்ரோ லெவலில் நீங்கள் விலைக்கு சொல்லணும். அவங்க ஒரு நடுத்தர மக்களை கேட்டிங்கன்னா விலைவாசி ரொம்ப அதிகமாச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு என்னன்னா, இமீடியட்டா யாரை எதிர்த்து நம்ம எதிர்ப்பை எப்படி தெரிவிப்பது அப்படின்னு வரும்போது இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்துறவங்களும் இருக்கதான் செய்வாங்க. ஆனால் பணத்தை மட்டுமே பணத்தை வாங்கி கொண்டு தாங்கள் யாருக்கு போடணும் என்று விருப்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு போடுகிற அளவுக்கு இப்ப நிலைமை மாறி இருக்கு. ஆக்சுவலா நீங்க பணம் கொடுத்தீங்கன்றதுக்காக உங்களுக்கு போடல, அவன் ஒரு விருப்பத்தை வச்சிருக்கான் மக்கள், அவன் அதுக்குதான் போடுவான். பணம் கொடுத்தாங்கிறது நிச்சயமாக ஒரு 10-15 திருமங்கலம் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம், 2009க்கு அப்புறம் பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இந்த ஒரு 13-12 வருஷங்கள்ல என்ன நிலைமைனா, பணத்தை வாங்கிக் கொள்கிறார்கள், ஆனால் அந்த வாக்காளர் தான் யாருக்கு போட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு தான் போடுகிறார். ஒரு 100 பேர் பணம் வாங்கினாங்கன்னா ஒரு நிச்சயமாக வந்து ஒரு 70 பேர் வந்து 70-80% பேர் தாங்கள் யாருக்கு போடணும்னு நினைக்கிறோம் அவங்க தான் போடுறாங்க. இந்த மாதிரி 100 பேர் வாங்கினாங்கன்னா 90% வந்து பணம் வாங்கினதுக்காக ஓட்டு போடுறது வந்து இப்ப குறைஞ்சிருக்கு ரொம்ப. இப்ப அதுக்கு பதிலாக ஒரு 80% பேர் பணத்தையும் வாங்கி கொண்டு தாங்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவளுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. மீதி இருக்கிற ஒரு 20-30% வேணா வந்து பணம் கொடுத்தாங்கன்றதுக்காக ஓட்டு போடுறாங்க. இந்த நிலைமை வந்து மாறிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்கன்னா பணம் நீங்க கொடுக்கலாம், ஆனால் வெற்றி என்பது அஷ்யூர்டு கிடையாது. அது ஆர்கே நகர் உதாரணம். அதனால வெற்றி என்பது அஷ்யூர்டு கிடையாது. பணம் வாங்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஓட்டு அவங்க இஷ்டத்துக்கு தான், அவங்க இஷ்டப்படி தான் ஓட்டு போடுவாங்க. அதுதான் அப்படி ஓட்டு போடும்பொழுதுதான் இந்த விஷயங்கள் தான் வரும். எதிர்கட்சி என்ன சொல்லுது, ஆளுங்கட்சி என்ன சாதிச்சிருக்கு போன்ற விஷயங்கள் அப்பதான் இட போடுவாங்க. இன்னமும் வந்து சீர்தூக்கி பார்த்துதான் போடுறாங்க. பணம் ஒரு முக்கிய காரணி இல்ல அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க, அதை புரிஞ்சுக்க முடியும். பணத்தை வாங்கிப்பாங்க, அது ஒரு காரணி கிடையாது, அவ்வளவுதான். ஓகே. இனியன் சார், இந்த இடத்துல கூட்டணி கட்சிகள் ஏன் வரல வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது 21 மாதங்களாகவே அது காங்கிரஸுடைய தொகுதி தான், காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி தான் அப்படின்னும் போது அங்கே வந்து அடிப்படை பிரச்சனைகள் என்ன அப்படின்றதும் வந்து நிச்சயமாக தெரிஞ்சிருக்க முடியும். அதை ஏன் சரி செய்யலை அப்படின்ற மாதிரியான மக்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல முடியுதா இப்போ களத்தில் எப்படி இருக்கு அந்த களம்? இல்ல, எனக்கு ஒரு சிறிய கேள்வி எழுது. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஈர்கே சிலம்போன் அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்கன்னு அக்னிஷரன் சார் கேட்கிற கேள்வி எனக்கு முதல்ல புரியல. ஈரோடு என்பது காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக திரு திருமகன் ஈவேரா அவர்கள் இருந்தார். அவர் மறைந்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்துக்கு தார்மீக அடிப்படையில் சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. அதுல கேள்வி கேட்கறது எதுவுமே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, கூட்டணி கட்சி ஏன் போலனா, ஏன்னா தேர்தல நிக்கிறதே கூட்டணி கட்சி தான் சார், திமுக நிக்கல, நாங்க கூட்டணி கட்சி தான் நாங்க. இதை தாண்டி விடுதலை சிறுத்தைகளோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ பிரச்சாரத்துக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் தேர்தல் வந்து 27 அப்புறம் நடக்க போகுது, அதுல டைம் இருக்கு, வருவாங்க, பிரச்சாரத்துக்கு ஈடுபடதான் போறாங்க. ரெண்டாவது, ஈரோடு கிழக்கு தொகுதி என்பது சிறிய தொகுதி, அது ஒரு நாள் ரெண்டு நாள்லயே கூட்டணி கட்சிகள் தங்களோட பிரச்சாரங்களை முடித்துக் கொள்ளலாம். அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில தான் நாங்க செயல்படுறோமே தவிர, ஏன் அவங்க வரல இவங்க வரன்ற கேட்கிற கேள்விகள்லாம் வேடிக்கையான கேள்விகள். 2. 3, அடகாம் பால தள்ளி விடுற மாதிரி இருக்கு. எப்படின்னா, சொத்து வரி ஏன் உயர்ந்துருச்சு, மின்சார வரி ஏன் உயர்ந்துருச்சுன்னு கேக்குறீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மின்சார வரியோ அல்லது சொத்து வரியோ எல்லாமே மத்திய அரசுக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. முன்னாடி இருந்த மாதிரி மாநில சுயாட்சி அடிப்படையில மாநில அரசுகளால் திட்டமிடக்கூடிய ஒன்றாக இல்லை, அவருடைய தாக்கம் இருக்கிறது. அதிமுக திராணி இருந்தா மத்திய ஒன்றிய பாஜக அரசு கிட்ட போயிட்டு உதய திட்டத்தை ஏன் கொண்டு வந்தீங்க, அதனால மாநில அரசு எந்த பாதிக்கப்பட்டிருக்குன்னு கேட்கணும். அப்படி கேட்கறதன் மூலமாக இங்க சுங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம விலைவாசி ஏறிடுச்சு, விலைவாசி ஏற்றதுக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் பாஜக தானே காரணம், கூட்டணியில யார் இருக்கு, அதிமுக தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் அங்க பேசாம இங்க 55 தேர்தல் வாக்குறுதியில 85 விழுக்காடு வந்து இங்க முடிச்சிருக்கிற மாநில அரசு விலைவாசி ஏறிடுச்சுன்னு பெட்ரோல் ஏறிச்சு டீசல் ஏறிச்சு கேள்வி கேட்கறது ஒரு நியாயமான கேள்வியே கிடையாது.
நீங்க எல்லா பாலையுமே அழகா எங்க பக்கம் தள்ளி விட்டுட்டு அவங்க பக்கம் எஸ்கேப் பண்ண வைக்கிறது வந்து ஒரு ஒரு சித்து விளையாட்டு மாதிரி இருக்கு. இல்ல இதோ இந்த இந்த கேள்விக்கான அடிப்படை எங்க இருந்து வருதுன்னா, இனியன் சார் ஒரு சின்ன குறுக்கீடு, இந்த கேள்விக்கான அடிப்படை எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அப்போதைய ஆளும் கட்சியான அதிமுகவை பார்த்து நீங்க அடிமை அரசு, நீங்க மத்திய அரசு என்ன சொன்னாலும் நீங்க கேக்குறீங்க, அதனாலதான் இங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னவங்க திமுக. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப திரும்ப எல்லாத்துக்கும் காரணம் மத்திய அரசு தான் அப்படின்னா, இன்னமும் இப்ப நம்ம அதே சூழல்ல தான் இருக்கமா? கட்சி மாறினாலும் இங்க எதையுமே செய்ய முடியலையா மாநில அரசால? அதை ஒத்துக்குதா இப்ப திமுக? திமுகவும் ஒத்துக்குதா, காங்கிரஸும் ஒத்துக்குதா, எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, நீங்க அதுதான் அங்க இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் அல்லது வேறுபாடுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடுன்னா, திமுக எதிர்த்து போராடும், போராடிக்கிட்டே இருக்கும், கிடைக்கிற வரைக்கும் போராடும். ஆனா அதிமுக போராட்டத்துக்கே வராது. இன்னைக்கு தமிழ்நாடு என்கிற பெயரை உச்சரிக்க வச்சிருக்கிறாங்களா இல்லையா கவர்னர் அவர்களை, அதுதான் திமுக வெற்றியாக இருக்கிறது, சரிங்களா? இது அதிமுக இருப்பாங்க, சரண்டரா இருந்திருப்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரியான நிறைய உதாரணம் கொடுத்துக்கிட்டே போலாம். வெற்றியடை முறை நாங்கள் போராடுவோம், மத்திய பாஜக ஒன்றிய அரசு எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டே தான் இருப்போம், எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இருக்காது. சார், மக்களுக்கான வரி உயர்வுக்கு போராடி இருந்தீங்கன்னா வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இல்லையா? நீங்க சொன்ன இந்த விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த நாங்க மாத்தி உச்சரிக்க வச்சோம்னு சொல்றீங்க, கரெக்ட். ஆனா இது மக்களுக்கான விஷயம்னு வரும்பொழுது இன்னும் ஒரு படி அதிகமாக வந்து ஒரு போராட்ட குணத்தை வெளிப்படுத்தி இந்த சொத்து வரி உயர்வையோ இந்த மின்சார கட்டண உயர்வோ மத்திய அரசு தான் காரணம்னா, இதை தடுத்து நிறுத்தி இருந்தால் இன்றைக்கு வந்து அந்த ஆட்சி மாற்றம் நாம ஏன் செஞ்சோம் அப்படின்னு மக்கள் வந்து பெருமிதப்பட்டிருப்பாங்க. இல்ல, நம்ம கரெக்டா தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு தோணி இருக்கும் இல்ல, அது இடத்துல சறுக்குதோ இல்ல? ஒரு ஆளுங்கட்சியா நீங்க பாக்கணும், ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது நீங்க போராட்டங்கள் முன்னெடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் டிப்ளமேட்டிக்கா ராஜ்ய ரீதியாகத்தான் சில விஷயங்களை செய்ய முடியும். அது மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது, அது யாருக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. அதுதான் சொன்னேன், கவர்னரை தமிழ்நாடுன்ற பேர் உச்சரிக்க வச்சதே பெரிய சாதனை தான் நான் சொல்றேன், சரிங்களா? அது அதிமுக பண்ணலையே, தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுல, அதை விட அவமானம் என்னவா இருக்க முடியும்? அந்த மாதிரியான எந்த குடும்பங்களும் தமிழ்நாட்டுல நீங்க நடக்கல, அப்ப அது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கல தமிழ்நாடு. அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். அதால இல்ல, அதாவது முன்னாடியும் விலைவாசி உயர்வு இருந்தது, இப்பயும் விலைவாசி உயர்வு இருக்கு, முன்னையும் இருந்த பிரச்சனைகள் அப்படியே மக்களுக்கு நீடிக்குமே ஆனால், அப்ப அந்த ஆட்சி மாற்றத்தினால் என்ன பயன் அப்படின்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? இல்ல, நீடிக்கலாதுதான், எந்த பிரச்சனை நீடிக்குது நீங்க சொல்றீங்க, நீடிக்கல, அதோட வீரியம் குறைக்கப்பட்டிருக்கு, அதுக்காக டிப்ளமேட்டிக்கா சில விஷயங்களை நகர்த்தி இருக்கிறாங்க, பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது. அப்படித்தான் பார்ப்போம் நம்ம, அதிமுக ஆட்சி இருந்த மாதிரி இப்ப இல்லையே. இப்ப வந்து பல விஷயங்களுக்கு வந்து தீர்வு காணப்பட்டு இருக்கிறது. இங்க வந்து போராடுறோம், மக்களுக்கு வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இங்க போராடுறோம், அதுதான் திமுக கூட்டணியோடைய வந்து சாதனை. அந்த சாதனை இருக்கும்போது என்ன செஞ்சிட முடியும், அதை வந்து அதிமுக செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது வந்து ஈரோடு கிழக்குலையும் பிரதிபலிக்கும் இல்லையா? இதை ஒன்று கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்த நிலைமையில் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனசில் இருக்கும்ல, அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதாவது மக்களுக்காக அப்படின்றீங்க, எந்த மக்களுக்காகன்னு ஒன்று வரணும் இல்லை, தொகுதி மக்களுக்கு தான். இப்ப ஈரோடு கிழக்குல நிக்கிறீங்கன்னா அந்த மக்களுக்குடைய பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க முடியும்ன்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அதை எப்படி தீர்த்து வைக்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே, நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க வந்து பரிசா என்ன கொடுத்தீங்க? வந்ததுக்கு பிறகு எல்லா விலைவாசியும் ஏத்தி விட்டீங்க, கேட்டா மத்திய அரசு 15வது 15வது ஒன்றிய அரசு தான் பொறுப்பு. சரி, அதாவது இல்ல இனியன் சார், சொத்து வரியை ஏத்துறீங்க, மின்சார கட்டணத்தை ஏத்துறீங்க, வந்து டீசல் விலையை குறைக்கிறோம்னு சொல்றீங்க, இன்னும் குறைக்கல, சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்றீங்க, கொடுக்கல. சோ இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட், ஒவ்வொருத்தருடைய செலவுலயும் ஒவ்வொரு வீட்டு வருமானத்திலயும் குறையும் போயிருச்சு. எல்லாம் சென்ட்ரலிஸ்ட் கீழே கொண்டு வந்து அது கீழே எல்லாத்தையும் இணைச்சு வச்சிருக்காங்க. உதய திட்டத்தை ஏன் எதிர்க்கிறீங்க, ஏன் கேட்கணும்ல? சொத்து வரி வந்து பெரும் மாநில அரசோட முன்னுட்டு நிக்கக்கூடிய விஷயமா இல்ல? இல்ல, இந்த காரணத்தை அதிமுக சொல்லி இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா? ஏன்னா சொத்து வரி உயர்வுன்றத அவங்களும் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்ப ஏத்துன உடனே எதிர்த்த திமுக இன்னைக்கு மத்திய அரசு காரணம் காட்டி இன்னைக்கு அதையே கொண்டு வந்திருக்காங்களே, அப்ப என்ன மாறுபாடு நீங்க எப்படி களத்துல பேஸ் பண்ணுவீங்க சார்? இதை திமுக காங்கிரஸ் கூட்டணி எதிர்க்கிறது, சட்ட ரீதியாகவும் எதிர்க்கிறது, ராஜ்ய ரீதியாகவும் எதிர்க்கிறது, களத்திலும் எதிர்க்கிறது. நாங்க காம்ப்ரமைஸ் ஆகலையே, காலில் விழுந்து நாங்க சரண்டராகலையே. சரி சரி, இப்ப அக்னீஸ்வரன் அவர்கள் பேசட்டும், அவருக்கானட்டானு அக்னீஸ்வரன் சார் பேசணும். அதாவது தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னு சொல்றாங்க, அது தமிழ்நாடு அரசு தான், அது உலகத்துக்கே தெரியும். இப்படி சொல்றதுனால இந்த திராவிட மாடல் அரசு போட்ட நாடக மாடல் தான் இந்த இது. நாங்க வர சொன்னாங்க, நாங்க எதிர்த்துட்டோம், எதிர்த்ததுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன்,
ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடுக்காக இதில் நாங்கள் எப்போதும் வந்து திமுக வந்து தன் உரிமையை விட்டு கொடுக்காது. கரெக்டு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. 176,000 ஈழத்தமிழர்களை கொன்று குவித்து அந்த நாட்டையே க்ளோஸ் பண்ண வச்சிங்களே, அது காங்கிரஸும் திமுகவும் ஒன்று கூடி செஞ்ச ஒரு சதி செயல். உலகத்துக்கு தெரியுது அது எப்படி எல்லாம் ஒண்ணுதானே, நீங்களும் மக்களுக்காக போராடுறவங்களாச்சே. ஒண்ணு, ரெண்டாவது, நீட் தேர்வு பொறுத்தளவுல நாங்கள் வந்தால் வெளியில போட்டிருக்காங்க, அது பார்க்கும்போதெல்லாம் நினைச்சேன் எப்படி எல்லாம் இவங்க பாரு மக்களை ஏமாத்துறாங்க பாருங்களா. நீட்டை எதிர்த்த நீட்டானவரே, யோ நீட்டை எதுக்கலையா, நடைமுறைப்படுத்திருக்குமே. திரு எடப்பாடி பழனிசாமி 7.5 உள் இது ஒதுக்கீட நடைமுறைப்படுத்தினார். நீங்க நடைமுறைப்படுத்தாமலேயே ஒண்ணுமே இல்லாம நீட்டை எழுத்த நீட்டானவரே அப்படின்னா மக்கள் எழுதிட்டா இருக்கிறாங்க. ஒண்ணு, இன்னொரு விஷயம், நாங்கள் மக்களுக்காக போராடுறோம் சொல்லி திமுக கூட்டணி காங்கிரஸ் சொல்றாங்க, அதுதான் எங்களுக்கு வேதனையா இருக்குது. இங்க பாருங்களேன், சாக்டோ ஜியோல பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னீங்க, 165,000 பேர் அதில் உறுப்பினராக இருக்கிறாங்க, இன்னும் வரைக்கும் கொண்டு வரல. சிறை கைதிகளை, இஸ்லாமிய சிறை கைதிகளை வெளியிடுவோம் நீங்கள் இன்னும் வரைக்கும் கொண்டு வரல. ஆனால் நீங்கள் வந்து சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் காங்கிரஸும் திமுகவும் என்ன என்ன டைமு, 22 ஆயிடுச்சு, ஒரே கையெழுத்தில் முடிப்பேன்னு சொன்னீங்களே, எந்த கையெழுத்தில் முடிக்க போறீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது. கேட்டால் சொல்லுவீங்க நாங்கள் தேதியாக சொன்னோம், நாளாக சொன்னோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, நல்ல நேரம் ராம யமகண்ட ராகு காலமாக சொன்னோம் அப்படிலாம் சொல்லி தன்னுடைய வார்த்தை ஜாலத்தால் நீங்கள் இதை தப்பிக்கிறீங்க. ஆனால் உண்மை நிலைமை என்ன தெரியுமா, நீங்கள் இப்போ பேச வேண்டியது, சரிங்க கூட்டணி கட்சி தான் வரல, காங்கிரஸ் நிற்கிது, ஒட்டுமொத்த அமைச்சரவையும் தலைமைச் செயலுமே அங்கே நடமாடிட்டுருக்கு, என்ன காரணம்? சரி, உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் அங்கே வந்துட்டாங்களா? ஆனால் ஒட்டுமொத்த திமுக அமைச்சரவை அங்கே போய் செயல்படுது அப்படின்னா நம்ம இதில் ஜெயிச்சாகணும். அப்படி ஒரு வேளை அதிமுக வந்துருச்சுன்னா இவர்களுக்கு கிடைத்த எதிர்மறை வாக்குகளுடைய வெளிப்பாடு அது அப்படின்றது அர்த்தம். எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே களத்தில் இப்போ நின்றுட்டு இருக்கிறாங்களா? ஆகவே இவர்கள் பேசுவது அதிமுகவை காணன்றாங்க. முத காங்கிரஸ் எம்எல்ஏவும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் முதல்ல வரிசையாக நின்று பிரச்சாரம் பண்ணுங்க 238 பூத்தில் போய். ஆகவே இவர்கள் வந்து சின்னம் கிடைக்காதுன்னு நினைச்சாங்க, கிடைச்சிருச்சு. நம்மால் நமக்கு எது வேணாலும் ஆமாசாமி போடக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் வருவார் நினைச்சாங்க, எடப்பாடி வந்துட்டார். ஆகவே இவர்களுக்குத்தான் பயம். அதனால தான் முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போய் சார் ஐயா நீங்கள் தான் நின்றாகணும், இல்லாட்டினா எங்களுக்கு இதாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த நிலைமையில் அவங்க பயத்தில் நிற்கிறாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் கடாக்கறி சோறு, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன், வரும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன், எல்லாம் ஜெகஜோதியா போயிட்டு இருக்கு. 70,000 ரூபாய் எந்த ஆதாரமும் இல்லை. 70,000 ரூபாய் வாடகை அங்கே வர 26 முன்னாடி தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்திருக்கீங்க, நீதிமன்றத்திலயும் வழக்கு தொடுத்திருக்காங்க. அப்ப வந்து எதற்குமே இப்ப வந்து இன்னும் ஒரு ரிசல்ட் வரலையே? ரிசல்ட் வரும், 26 வரும், இப்ப அது வரைக்கும் பொறுங்க காத்திருப்போம், ரிசல்ட் 26 வரும். என்ன அப்ப வேற ஏதோ எதிர்பார்க்கறீங்க மாதிரி? எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, அவங்க நினைச்ச எதிர்பார்ப்பு நடக்காது, கண்டிப்பா நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுக்கும், எடுக்க வேண்டும். இன்னைக்கே வந்து அங்க இருக்கக்கூடிய திமுக பணிமனையும் சரி அதிமுக பணிமனை கூட இப்ப சீல் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஒரு 2-3 முன்னாடி வந்த செய்தி, அங்க இருந்த விதிமீறல் புகார் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கட்டும், ஆனா நான் அது தேர்தல் ஆணையம் தன் கடமையை செய்யட்டும். ஆனா நீங்க ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இந்த மாதிரி வேலை செய்யறத எல்லாரும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி இருக்கிற காலம் மாதிரிலாம் இல்ல, இந்த ஒரு செல்போன் போதும், எங்க எப்படி ஓனாலும் நடந்துகிட்டே இருக்கும். அதனால நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு பயத்தை கொடுத்துருக்குது. சரி பிரியன் சார், கடைசியாக வந்து பணம் காரணி இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க, அப்ப ஈரோடு மக்களுடைய கிழக்கு அந்த சட்டப்பேரவை தொகுதியுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத இன்றைக்கு களத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள் வந்து புரிந்து கொண்டு இருக்கின்றனவா? மக்களுடைய உண்மையிலேயே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வந்து எதிர்பார்ப்பு வந்து என்னவாதான் இருக்க, இல்ல என்ன விஷயங்களை அவங்க இந்த நேரத்துல சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ தேர்தல் வாக்குறுதியில திமுக சொன்னதும் அது செய்ததும் அது குறித்தான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அவங்க திமுகவுக்கு வந்து இன்னும் செய்யறதுக்கான காலம் இருக்கு, இன்னும் 3.5 காலம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த ஈரோடு கிழக்கு மக்கள் வந்து சரி திமுக வந்து இந்த இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற வாக்குறுதிகளை இந்த 3 காலத்துல கண்டிப்பா செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையை வந்து அந்த கட்சி மேல வச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த கட்சிக்கு செய்திருக்கிற அவங்க சொல்ற சாதனைகள் அல்லது இவங்க கண்டிப்பா செய்வாங்கன்னு நம்பினாங்கன்னா கண்டிப்பாக திமுக ஓட்டு போடுவாங்க.
இல்லை இவனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இவங்க எதிர்காலத்தில் கூட செய்ய மாட்டாங்க, அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அதிமுக பிரச்சாரம் பலமாக கீழே சென்று அடைந்தால் அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக போட போறாங்க. அதனால இதுல பணம் என்பது ஒரு 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 காரணியா இருக்குமே தவிர அதே முக்கியமான காரணியாக இருக்காது. இந்த மாதிரியான ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அபிப்பிராயம் இருந்து அது தேர்தலில் வெளிப்பட்டா நிச்சயமாக ஆளுகின்ற கட்சிக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இல்லை ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னா நாங்கள் எங்களுடைய 20 மாத கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்துருக்கிற அங்கீகாரம், மக்கள் எங்களை அங்கீகரிச்சிட்டாங்கன்னு அவங்க சொல்ல போறாங்க. அதிமுகவுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு, அது உட்கட்சி பிரச்சனை. அவங்க போன வாட்டி வாங்கினதோட அதிகமான ஓட்டு வாங்கணும், இல்லாட்டி அவங்க உட்கட்சி பிரச்சனையில ஓபிஎஸ் சிபிஎஸ் அந்த பிரச்சனை மறுபடியும் மேல கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பல பிரச்சனைகள், ஒன்று ஒட்டுமொத்த தேர்தல் வெற்றி தோல்வி பிரச்சனை, அப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை, இதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு பல நாட்கள் விவாதிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கும். சரி, வந்து இனியன் சார், இப்போ அதாவது ஈரோடு மக்களுடைய தேவை என்ன அப்படின்றது இங்கே உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா காங்கிரஸ் கட்சியால்? ஏன்னா ஏற்கனவே இருந்த தொகுதி தான், இப்போ அது உணரப்பட்டு அது செயல்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? என்ன சொல்லி நீங்கள் சாதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொகுதிக்கான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வந்து வாய்ப்புகள் இருக்கா, அதற்கு என்ன சொல்லி நீங்கள் வாக்கு அங்கே கேட்குறீங்க? இல்ல, ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், அதாவது திமுக காங்கிரஸ் வந்து அடிக்கிறதுக்கு எந்த பாயிண்ட்டுமே இல்லைன்னா கடைசியில போய் நிக்கிற பாயிண்ட் என்னன்னா ஈழ பிரச்சனையும் டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் பிரச்சனை தான். இதை வந்து எல்லாரும் ரெக்கார்டு வச்ச டேப் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் செத்து போய் புரிஞ்சு போய் பல வருஷம் ஆன பழைய கதையை திரும்பி பேசக்கூடாது நம்ம இன்னைக்கு, சரிங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இன்னைக்கு ஈரோடு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதுல காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் இறந்து போன முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து தெளிவாக வேலை பார்த்திருக்காரு. அவர் சட்டமன்றத்துல மிகப்பெரிய மரியாதை, தொகுதியில நல்ல மரியாதை இன்றைக்கும் இருக்கிறது. அவர் இறந்து அவரோட இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பாக தொகுதிக்கே பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரி மக்கள் வந்து அவர் குடும்பத்தை சார்ந்த அவர் தகப்பனாக இருக்கக்கூடிய திரு ஈ வி கே சோழன் வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக நம்புகிறார்கள். இரண்டாவது, எல்லா கட்சியும் ஜெயிக்கணும் தானே சார் வேலை பார்க்கணும், நாங்க ஜெயிக்கணும் வேலை பார்க்கணும், சரிங்களா? பணப்பட்டுவாடு நடக்குதுன்னா போய் தேர்தல் கமிஷன் கிட்ட சொல்லுங்க, கமிஷன் எல்லாம் உங்களுக்கு ஒன்றிய அரசு எல்லாம் உங்களுக்கு ஆக்சன் எடுக்கணும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க 20 மாத கால சாதனைகளை சொல்றோம், தொகுதியிலுக்குரிய சிறிய நீர் தண்ணீர் பிரச்சனைகள், அப்புறம் வந்து பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்காங்க, இதெல்லாம் பல ஆண்டுகளாகவே செய்ய முடியாத பிரச்சனையா இருக்கு. இது பல தொகுதிகளுக்கு கூடிய ஒரு காமன் பிரச்சனையாவே இருக்கு, அதெல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணக்கூடிய வாக்குறுதிகள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி கொடுக்குறது. ரெண்டாவது, திமுக சொல்லப்பட்ட 505 வாக்குறுதிகளை 15 விழுக்காடு இன்னும் முடிக்காம இருக்கிறோம், சார் சொன்ன வாக்குறுதிகளையும் சேர்த்து நாங்க முடிச்சு காட்டுறோம் அடுத்த வரக்கூடிய 3 ஆண்டுகள்ல என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். சரி, அக்னேஸ்வரன், உங்களுடைய வந்து நிறைவு பார்வையா வந்து சொல்லுங்க. இந்த நேரத்துல இவ்வளவு நாங்க இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கோம் செய்வோம் அப்படின்னு ஒரு களம், ஒரு ஆளுகின்ற கட்சி, அவங்க வந்து கண்டிப்பா இடைத்தேர்தல் அப்படின்னா பொதுவாகவே ஆளும் கட்சி தான் வந்து ஜெயிக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ், எங்கேயாவது 1-2 தான் நம்ம மிஸ் பார்க்கிறோம். பொதுவாக அதே மாதிரியான ஒரு ட்ரெண்டு தான் இருக்கும்போது ஒரு என்ன என்ன பேசிஸ்ல மக்களுடைய, ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து ஒரு 8 வருடங்கள் முன்னாடி கொங்கு மண்டலங்கிறது வந்து அதிமுகவோட பிடியில இருக்கு, அந்த பிடியில இருந்து மெதுவா நழுவி போறது காரணம் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறதே சரியா புரிஞ்சுக்காம வெறும் ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு பண விநியோகத்தையும் நம்பி இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறது கூட ஒரு தோல்விக்கான காரணங்களா அமைஞ்சிடுதான். அப்படி கிடையாது, கொங்கு மண்டலத்தில் ஏறத்தால 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அந்த 50ல் 33 பேர் வந்து அதிமுக வெற்றி பெற்ற பகுதி அந்த பகுதி தான். அதனால் அதை வந்து நழுவி போயிருச்சு அப்படிலாம் கிடையாது. தமாகாற்ற இருந்ததை அதிமுக இது பேசி ஒரு சுமூக பேச்சுவார்த்தையில் பேசி இந்த மாதிரி அதிமுக இந்த மாதிரி இருக்குது, அதனால் நாங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வாங்கியிருக்காங்களே ஒழிய, அப்போ பாஜக வேட்பாளர் நின்றான ஆதரிக்கிறேன் அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம், இவர்கள் செய்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணமும் அது கொரோனா தடுப்பில் மும்முரமாக செஞ்சு பண்ணியிருக்காங்க. இதை ரெண்டை தவிர இதை பார்த்துட்டுக்கிற இப்போ பல லட்சம் மக்களுக்கு தெரியும், திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டு ஒரு நாடகத்தை பண்ணிட்டு விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய, திடீர்னு வந்த ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரும்ப அடுத்த ஒரு துணை முதலமைச்சர் இப்படி தான் பார்க்குறாங்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா விலைவாசி உயர்வுனா நீ மத்திய அரசை கேளுன்றாங்க, அப்போ மத்திய அரசை கேட்கணும்னு சொன்னால் மத்திய அரசு அடிஷ்னல் ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டி என்று சொல்லக்கூடிய சிறப்பு கூடுதல் கலால் வரியை குறைச்சாங்களே, மாநில அரசு குறைச்சிச்சா? குறைக்க சொன்னதுக்கு செஞ்சீங்களா? நீங்கள் 100 ரூபாய் கேஸ் சிலிண்டர் மானியத்தை நான் குறைப்போம் நாங்கள் குறைக்கிறோன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? டீசல் பெட்ரோலுக்கு நீங்கள் 5 ரூபாய் குறைப்பை நீங்கள் குறைச்சிங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறத நம்ம முதுகில் இருக்கிற அழுக்கு எடுத்துட்டு அப்புறம் அடுத்தவங்க முதுகில் அப்பா உன் முதுகில் அழுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஆகவே நீங்கள் பேசுவது எல்லாம் திராவிட மாடல், விளம்பர மாடல், நடுக்கல்ல எழுதாத பேனாவுக்கு 80 கோடி, ஆனால் மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு முறை பால் விலையை குறைச்சிட்டு 2 முறை ஏற்றிருக்கீங்க, இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஈரோட்டு மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் தான்
மட்டும்தான். அவர்கள் தக்க பாடத்தை காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் அவர்களுடைய வெறுப்பை இதில் காட்டுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். மார்ச் 2 எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து தெரியதான் போகுது. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவை மக்கள் வந்து தீர்மானிச்சிருக்காங்க, எந்த அடிப்படையில் தீர்மானிச்சிருக்காங்க அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.